என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஒரு அதாவது ஃபோட்டோ, அதுவும் இல்லாமல் பஞ்ச்டேலக், அது இப்போது தேர்தலுக்கு வந்து விழிப்புணர்வாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் இந்த தருணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அந்த வாசகம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது கபாலி படம், கபாலி படம்னு சொன்னாலே சும்மா அதிர்ந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம தலைவரை வந்து கலைப்புலி தானு அவர்கள் ப்ரொமோட் பண்ணது, அந்த விதம் இன்றைக்கி யோசனை பண்ணாலும் மெய் சிலிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தலைவருடைய முகம், அதாவது ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், அவர் நம்ம ஃப்ளைட்டில் பறக்க விட்ட அவருடைய முகம் வந்து ஃப்ளைட்டில் போன ஒரு அதிசயம், அற்புதம். இன்றைக்கி நினச்சாலும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அது சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த படம் வந்து எப்படின்னா வந்து என்னமாரி கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்றது ஒரு மிராக்கல் தான், யாருமே நம்ப முடியல. பாருங்கள், இந்த முதல் நாள் வசூலே நம்ம இந்தியாவில் மட்டும் 250 கோடிங்க, அந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு வசூல் சாதனை பண்ணியிருக்கு. நிறைய சாதனைகள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த படத்துக்கு வந்து சாதனைகள் எப்படி சொல்லுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா சமூக வலைதளங்களில் ரெக்கார்டே இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையான ரெக்கார்டெல்லாம் இந்த படத்துக்கு பொருந்தும். ஹாலிவுட் படத்தையே மிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தகவலும் வந்தது. அது பாருங்கள், நம்ம தலைவருடைய படம், 105வது நாள் கொண்டாட்டம், அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் கபாலி சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த என்ன வசனம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம தலைவர் வந்து கபாலியில் சொல்லுவார் இல்லைங்களா, மகிழ்ச்சி. அது தாங்க, அது என்னென்னா அந்த போஸ்டரில் எழுதியிருக்காங்க மகிழ்ச்சி அப்படின்னு போட்டு. நம்ம தலைவருடைய அந்த கபாலி ஸ்டில் இருக்கு தெரியுங்களா, அந்த தாடி வச்சுக்கிட்டு அதை பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் அப்படியே சூப்பராக, காசு வாங்காமல் வாக்களித்தால் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டுட்டு, போடுவோம் ஓட்டு வாங்க மாட்டோம் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க. இது யாருன்னா வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்கங்க. இது வந்து உண்மையாக வந்து தேர்தல் தான், தேர்தல் ஆணையம் தான் யூஸ் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் டாக்கும் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்தவருடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு நான் இணைச்சிருக்கேன், பாருங்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதோ நம்மளுடைய ரசிகர் ஒருவர் நேராக அந்த போஸ்டர்கிட்டே போயிட்டு சும்மா அதை காட்டுறாரு பாருங்கள் கை. அதாங்க, நம்ம ரசிகர்கள் வந்து எங்கெங்கே என்னென்ன நல்ல விஷயமோ அதை எல்லாத்தையும் ஆராய்ந்து முதல் இடத்தில் வர்றவங்க நம்ம ரசிகர்கள் மட்டும்தான். யாருக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, ஓடோடி உதவி செய்கிறவங்க நம்ம தலைவர் சொந்தங்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தலைவருடைய சொந்தங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா அங்கே போயிட்டு அந்த போஸ்டரை பார்த்து உடனே அந்த அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் இணைச்சிருக்கேன் பாருங்கள், அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அந்த தேர்தல் ஆணையத்திற்கு, அதாவது அந்த நிர்வாகத்திற்கு அவங்க வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம நல்ல விஷயத்துக்கு, அதுவும் இல்லாமல் காசு வாங்காமல் ஓட்டு போடுறதுக்கு நம்ம தலைவருடைய ஃபோட்டோவையும் பஞ்ச் டயலாக்கையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய ஆர்எம்எம், அதாவது அங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாராட்டுதலையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு இது தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் இணைச்சிருக்கேன். அதில் என்ன வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரஜினி படத்துடன் விழிப்புணர்வு சுவரொட்டி, நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியானது. இப்படத்தில் ரஜினியின் பஞ்ச் டைலாக் மகிழ்ச்சி, அரசியலுக்கு வராமல் ரஜினி ஒதுங்கியிருந்தாலும் அவரது படத்தை போட்டு
வாக்காளர்கள் காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டு செஞ்சி வட்டாராட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. இதற்கு ரஜினி மக்கள் மன்றத்தினர் விழுப்புரம் மாவட்டம் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். இந்த சுவரொட்டி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா என துணை ஆட்சியர் ரூபினாவிடம் கேட்டபோது, இந்த சுவரொட்டி தமிழக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஒன்றுதான் என்று உறுதிப்படுத்தினார். பாருங்க, நம்ம தலைவர் வந்து அரசியலே விட்டு விலகினாலும் சரி, நம்ம தேர்தல் ஆணையமும் அவரை விட்டு வைக்கல, அரசியல்வாதிகளும் விட்டு வைக்கல. நம்ம தலைவர் இல்லாமல் தேர்தல் காலமே இல்லை அப்படின்றத இங்கே நான் ஆணித்தரமாக இன்னும் ஒரு தரையும் அடித்து சொல்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். நம் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி, நன்றி, நன்றி.